இப்ப எனக்கு டைம் வேணும், நான் 2 மணி நேரம் பேசுறாரு. நீங்க வளர்ச்சிக்கு போட்டு இழுத்துக்கு இருந்தீங்கன்னா எனக்கு நேரம் கிடைக்காது, வந்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. இப்ப நான் சத்தியத்தை பேசினா ஒரு ஆளுக்கு சோகமாகும். நம்மட விஷயம் இருக்குல்ல, நான் சத்தியத்தை போதிக்கும் போது கேட்கிற ஒரு ஆளுக்கு சோகமாகும், ஒரு ஆள் இல்ல 100 பேருக்கு கூட சோகமாகும். உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தா அந்த டைத்துல என்ன செய்யணும், டக்கு டக்கு டக்குன்னு பேச்ச முடிச்சுட்டு போயிடும். போல ஆவியை சம்பாதிக்கணும். ஆவியை சம்பாதிக்கிறது எப்படின்றத முதல்ல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வினயமா இருக்கும், சூதா இருக்கும், அது மாதிரி ஆவி பரிசுத்த ஆவியை சம்பாதிக்கிறதுல ஞானம் வேணும், அறிவு வேணும். அதை பத்தி மனுஷன் முதல்ல சிந்திக்கணும். நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆவியில இருக்கிறேனா, இல்ல ஆவியை காத்துக்கிட்டனா, இல்ல நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்றத அறியணும்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மனம் போல பேசுறது, மனம் போல வாழ்றது, அப்படியே தூங்கிடுறது. அப்புறம் ஏதாவது அடி விழுந்து தலைவலி இப்படி வந்தாத்தே உங்களுக்கு தெரியுது. இப்ப ஸ்டான்லி பிரதர் சொன்னாரு, நேற்று பஸ்ல ஏறும்போது எனக்கு விரல் வீங்கிக்கிருச்சு அவருக்கு அப்படி. அவர் ஏறணும்னு என்கிட்ட ஜெபம் பண்ணி தண்ணி வாங்கினாரு. ஜெபம் பண்ணி தண்ணி வாங்கினோடனே எனக்கு விரல் வலி வந்துருச்சு. நான் வந்து அப்ப இரும்பு உருக்கி ஊத்திக்கிட்டு இருக்கேன், இரும்பு உருக்கி ஜாப்புல வந்து அந்த மோல்டிங்ல போய் தூக்கி போய் ஊத்தணும். எனக்கு இந்த விரல் வலிக்குது பயங்கரமா. நான் நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ண, இப்ப யாரும் விரல் நீட்டி பேசல, கம்பெனில வேலை பார்த்துக்கு இருக்கேன், ஏன் இந்த விரல் திடீர்னு வலிக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்லல, ஆனா அவர் என்ன சொல்றீங்கன்னு, அண்ணே எனக்கு இந்த மாதிரி ஒரு விரல் வீங்கிருச்சு, அதுல வேதனையா இருக்கு, எனக்கு ஒரு தண்ணி ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் கேட்பேன், நீங்க யார விரல் நீட்டி பேசுனீங்கன்னு கேட்பேன். இந்த பஞ்சாயத்துல எதுக்குன்ட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா, குறுக்கு வெளியில அவர் சோகமாயிட்டாரு. ஏன்னா விஷயங்கள் தெரியணும்ல எல்லாருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அவர் தண்ணி ஜெபம் பண்ணி கேட்கிறா, நான் வேலை பார்த்துக்கிற வேதத்துல ஜெபம் பண்ணியாச்சு. அப்போ கடைசியில பார்த்தா இன்னைக்கு வந்து சொல்லவும் தான் தெரியுது, இந்த விரல் ஏன் எனக்கு வலிச்சு, இப்போ வரைக்கும் எனக்கு வலி லேசா இருக்கு. அதுல இப்படி தூக்கி ஊத்தணும்னா அந்த விரல் தான் பவர் கொடுக்கும், அந்த வெயிட்டை தூக்கும் போது. இவருக்கு ஜெபம் பண்ண முன்னாடியில எனக்கு வலிக்கல, வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், நான் 3 மணில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவரு ஜெபம் பண்ணும்போது ஒரு 5 மணி இருக்குமா, 5 மணி இருக்கும், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் வேலை ஓடுது. அப்புறம் எனக்கு தெரியல, சரி நம்ம யாரையும் விரல் நீட்டி பேசல, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்ட்டு வேலை இதுலயே விட்டுட்டேன். இப்ப அவர் சொல்லவும் தான் தெரியுது, அவரு தண்ணிய வந்து சொல்லாம ஜெபம் பண்ணி வாங்கி கமுக்கமா ஜெபம் ஆகிக்கிட்டாரு. அப்ப ஊழியக்காரன் வந்து சில நேரங்களில் சுமக்க வேண்டியது வரும். இப்ப நான் சுமக்க வேண்டியது வந்துடும். சில நேரம் இங்க போன் பண்ணணும்னு நான் கேட்பேன், என்ன எனக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும், தெரிஞ்சோடனே கேட்பேன் என்ன கோவப்பட்டீங்களான்டுவேன். எனக்கு தெரியும், நான் ஏன் வந்து அதை கேட்கிறேன்னா, நான் அதை கேட்டு தண்ணி ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்த ஜெபம் பண்ணி கொடுத்தாத்தான் அது சரியான முறை. கோவப்பட்டீங்களா, நான் எங்க கோவப்பட்டேன், சில பேர் ஞானம் அந்த அறிவு வேணும். இப்ப எதுக்கு இதை நான் சொல்றேன், ஒரு தண்ணி ஜெபம் பண்ணி வாங்கணும்னா அப்ப எனக்கு வேண்டியவங்களாம் பாத்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி ஒரு கோவப்பட்டேனே சரியில்லை, அதனால அடி வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திக்கலாம்னு பாக்குறேன், அதனால ஜெபம் பண்ணி தண்ணி குடிச்சுட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு பாக்குறேன். இப்போ தண்ணி ஜெபம் பண்ணுறது வந்து சுகமாக்குறதுக்கு மட்டும் கிடையாது, சில நேரம் ஆவி குறைபாடானா மன்னிப்பு கேட்க மனசு வராது, கஷ்டமாக இருக்கும், பின்னாடி போக முடியாது. போய் அந்த காரியத்துக்குள்ளே போய் நான் என்னென்ன பேசினேன், நான் எப்படி சண்டை போட்டேன், கோவப்பட்டேன், நான் என்ன கவலைப்பட்டேன் அப்படின்னு பின்னாடி போய் சிந்திக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யும், சாத்தியா வந்து உள்ளே வந்துடுறான்ல, தவறு பண்ணோடனே பேய் உள்ளே வந்துடும். இப்போ கோபம்ன்றது பேய், அப்படித்தான் நான் சொல்லணும். சாத்தியாண்டா கூட சாதாரணமாக இருக்கும், சாத்தானாக்கு பேய் அப்படின்னாத்தான் என்ன இருக்கேன், நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகும்,
அடடா கோவப்பட்ட பேயில உள்ள வருது. இப்ப சாத்தான்றதுக்கும் பேயின்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. பேயின்னு சொன்னா பச்சையா இருக்கு. இப்போ பொல்லாத உபச்சார சந்ததியேன்னு சொல்றது டீசெண்டா இருக்கு. போடா தேனா மகனேன்றது பச்சையா இருக்கு. அப்படித்தானே? அதாவது ஒரு கவலை வந்தா வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறது, இறந்த காலத்தை சிந்திக்கிறமே இறந்து போயிட்டான். நிகழ்காலத்தை உலகத்துக்குள்ள சிந்திக்கிறமே உலகத்தானா வாழ்ந்துகிட்டு இருக்கான். எதிர்காலத்தை பத்தி உலக சிந்தனையில எதிர்காலத்தை யோசிக்கிறமே மரித்து கிடக்கான். அப்போ உலகத்துக்காக வாழணும்னு நினைக்கிறவே செத்தவன், பரலோகத்துக்காக வாழணும்னு நினைக்கிற மனுஷன் பிழைக்கிற மனுஷன். அப்போ பரலோக சிந்தனைன்னு ஒன்று இருக்கு, பூலோக சிந்தனைன்னு ஒன்று இருக்கு. பூமிக்குரிய சிந்தனை நரகத்துக்கு கொண்டு போயிடும், பரலோக சிந்தனை நம்மளை என்ன செய்யும், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் செத்த பின்னாடி. வாழ்க்கை என்பது இப்போ வாழ்ற வாழ்க்கை ஒன்றும் பெருசு கிடையாது. நீ செத்த பின்னாடி எங்கே போற அதான் இப்போ மேட்ரு. பாட்டு கேத பாட்டில் இருக்குல்ல, வீடு வர உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை புள்ள, கடைசி வரை யாரோ. உடனே நான் சொல்ல போறேன்னா கடைசி வரை இயேசு வருவரே அப்படின்னு இங்க இருக்கிறான். ஆமா, அப்படி பேசுறாள் நம்ம கிடையாது. இது மேடை பேச்சு. அது எப்படி? அது வந்து மேடை பேச்சு. இயேசுவை நேசிக்கிறாயா அப்படின்ற டயலாக் விடுறதெல்லாம் சும்மா வெட்டித்தனமான வேலை. அவரை நேசிக்கிறதுண்டா முதல்ல மனுஷனுக்கு என்ன தெரிய போகுது? அவரு பிரியம நடக்கிறதே அவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்படித்தானே? அவரு பிரியம நடந்தா அவரை நேசிக்கிறேன். நான் உலகத்தை நேசிச்சா அவரு பிரியம நடக்கல. அப்ப உலகம்ன்றது என்னது? சுயநலமா இருக்கு, தன்னலமா இருக்கு. தன்னுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்கிற இடம்தான் என்னது? உலகம். பிறர்க்காக பிறர் கண்ணீரை துடைத்து பிறர் பசியை போக்கி வாழ்பவனே பரலோக ராஜ்யத்துக்குரியவன், பரலோக சிந்தைக்குரியவன், பரலோகத்துக்குரியவன். இப்ப ஊழியக்காரன் வர்றான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஊழியத்துக்கு வர்றான், அவன் பொண்டாட்டி வெளியே வாழ வச்சுக்கிறான். அதான் நடக்குது. எந்த சர்ச்சு பாஸ்டர் எங்கேயும் போய் பாத்துக்குங்க, எல்லா பயிலும் வந்து அவனுக்காக வாழ்றான். மந்தைய மேய்டான்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்போ ஊழியத்துக்கு அழைச்சாருனா அவன் மந்தையை மேய்க்கணும், மந்தைக்காக வாழணும். புரியுதுல? மந்தைன்னா ஆட்டு மந்தை. இப்ப நீங்க எல்லாம் மந்தை ஆடுகள். தனக்கானவையில சிந்திச்சு பாக்குறவன் இயேசுவுக்கு பிரியமானவன் கிடையாது. 4 மணிக்கு எனக்கு ஒரு போன் வந்துச்சு இன்னைக்கு, 4:30 இருக்கும். ஒரு தம்பி பேசினாப்புல, அண்ணா இந்த மாதிரி வீட்டில் வந்து என் ஒய்ஃப் என்னோட பெரிய சண்டையா இருக்கு. கேக்கு வாங்கிட்டு வந்தாப்லையா? கேக்கு எவ்வளவுக்கு வாங்கின? ஏது காசு சம்பாரிச்சேன்? சம்பாரிச்ச காசு எங்க? எவ்வளவு சம்பாரிச்ச? அதுல எவ்வளவு கேக்கு வாங்கின? கணக்கு கொடு. கொண்டாட்டி ஏறி இந்த தம்பி சொல்றாப்புல, என்ன நான் கணக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா நீதியை செய்ய முடியாது. அப்ப நீ உன் பொண்டாடி கணக்கே கொடுக்காத, நீதி தானே செய்ய போற? இல்ல கலவாணித்தனம் பண்றியா, முள்ள மாதிரித்தனம் பண்றியா, முடிச்சு வைக்கத்தனம் பண்றியா? ஏன்னா நீயே ஏழைக்காக சேர்த்து வைக்கிற முடிச்சு அவுக்கு பாக்குற உன் பொண்டாட்டி. அப்ப யார் முடிச்சு வைக்கியே? பொண்டாட்டி ஏறிதான். இல்ல நான் கோபத்துல வீட்டுல 2-3 பொருள் அடிச்சு நொறுக்கிவிட்டேன், ஏன் பொண்டாட்டி அடிக்க திறமை இல்லையான்னு கேட்டேன். அவளை அடிச்சு இந்த மூட்டை அப்படி அப்படி இப்படி ஒரு சுத்தி சுத்தி விட்டா லோட லோட லோலோட ஆடி திருட்டேன், தாட்டிட்டு போய். இப்பதான் மனைவி மேல அன்பு செலுத்துண்டு பிரதர் சொன்னாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஒரே உடம்புல மூட்டை கழட்டி விட்டு லோட லோலோன்னு போய் தாட்டிட்டு போய் பா டாக்டர். அதாவது நியாயம் அநியாயம் ரெண்டு விதமா இருக்கு. ஒரு பொம்பளை வந்து நீ சத்தியத்திலே நடக்க கூடாது, நீ இப்படித்தாண்டா இருக்கணும்னா பொறுமையாவே இருக்கணும். அதுக்காக உம்முனுக்கு பொறுமையாவே இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது.
இப்போ பொம்பளை ஆள் வந்து சத்தியத்தில் நடக்கும்னு நினைக்குது, ஆம்பளை ஆள் வந்து இடைஞ்சல் பண்றேன், நான் வந்து புருஷன் சொல்றபடினா நான் கீழ்ப்படிஞ்சு அந்தபடி மனைவியிலே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கள், கீழ்ப்படிஞ்சு அப்பயே மண்டபம் இருக்கு, இங்க வந்து மண்டபத்துக்கு போனேன் நாலு பேரை புறணி பேச சொல்லுவேன் பேசு, ராத்திரி ஒரு குவாட்டர் வாங்கிட்டு வருவேன், நீ பாதி அடிக்கணும் அடி இல்லாம ஒரு சீர்ட் அடிச்சுட்டு பாதி சீர்ட் இருந்தா அவரு ரெண்டு பேரும் சோடி அடிப்பான், சோடி பொறுத்தான் அடிக்க விடுவேன் அடி. அப்புறம் அவன் உங்க அப்பா அம்மாவை வைவேன், நீ அவங்க அப்பையா தலை வைவேன், அப்படியே சோடி பொறுத்த நல்லாத்தையா இருக்கேன். அப்புறம் அந்த பூமியில இப்படி சுயநலமா வாழணும், இப்படி பணம் சேர்க்கணும், ஒரு வீடு கட்டணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன், அதையும் கேளு. அந்தபடி மனைவியிலே உங்க புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னா கர்த்தருக்குள்ள, அதாவது அந்த புருஷன் சொல்ற ஆலோசனை வந்து எனக்கு சரியானதா, அது கர்த்தருக்குரியதா, அது ஆண்டவர் சொல்ற கட்டளைக்கு அந்த புருஷன் சொல்றது உட்பட்டிருக்கா, இல்ல புருஷன் சொல்றத கேட்கறதுனால நான் ஆண்டவரை விட்டு ஆவியை விட்டு விலகிற மாதிரி இருக்கா அப்படின்றத என்ன செய்யணும், யோசித்து பார்த்து தான் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே மாதிரிதான் ஆம்பளையன், மனைவி சொல்ல மந்திரம், ஆனா அது அவளுடைய தந்திரம், அவன் கண்ணில் இருக்கிற மெரிய உத்தரம், முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. என்னப்பா முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, காலில் ஓட்டுன இந்த ஸ்டிக்கரை எடுத்து போடு. அப்ப மனைவி யாரு இந்த காலில் சுத்தின ஸ்டிக்கர் மாதிரி, ஒட்டிக்கிட்டு விலகாது, உன்னால பரலோகம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்படி இருக்கு என்ன விஷயம் வர்றாப்புல திடீர்னு, ஓஹோ இப்படிதான் காலில் சுத்தின பாம்பை என்ன செய்யறது, நான் எடுத்து விட்டுறது. அதாவது சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடியே கணவன் மனைவி ஐக்கியம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி எப்படி எப்படி இருக்கு. இப்ப ஸ்டான்லி பிரதர் அதுக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்குனாரு, நான் சொல்றேன் அடிக்காதீங்க, அதே நான் நூறால சொல்வேன், நான் என் பெண்டாட்டி பொண்டாட்டி மேல ரொம்ப அன்பா இருந்தேன், தூக்கி போட்டு ரெண்டு எத்து எத்து அப்பத்தே அடங்கு, சூழ்நிலையை பொறுத்தான பேச முடியும். பாம்பா இருந்தா பாம்பு பார்த்து அடிச்சுதே ஆகணும், வேற வழி கிடையாது. பாம்பு முதல்ல யார் பாம்பானது, ஏவாள் தான். பாம்பு சொன்னதை கேட்டது ஏவாள் தானே. லூசிபருக்கு நண்பு நட்பானது வந்து முதல்ல சிநேகிதியானது வந்து ஏவாள் தான், ஆதாம் கிடையாது. ஆனா பொண்டாடி சொல்ல அவன் கேட்டதுனாலதான் இவனு என்ன செஞ்சிட்டான், பாம்புக்கு இவனு உணவாயிட்டான். அதான் பாம்பை பார்த்து சொல்றாரு நீ மண்ணை தின்பாய், மனுஷனை பார்த்து சொல்றாரு நீ மண்ணாய் இருக்கிறாய். மனுஷன் மண்ணு என்னப்பா, அது அந்த மண்ணத்தை என்ன செய்யுது, பாம்பு தின்னுது, அது பாம்புக்கு அதே உணவு. அப்போ பொண்டாடி சொல்ல கேட்டுதானே ஆதாம் கேட்டேன், எதிர்த்து பேசலையில. அப்ப அந்த கனியை போய் சாப்பிடாதன்னு சொல்லியிருக்காரு, அதை போய் சாப்பிடுன்னு இப்ப சொன்னா இப்ப எப்படி கேட்கலாம். அப்போ பொண்டாடி சொல்ல மந்திரம் அப்படின்னு எல்லாம் நான் கேட்டுக்கலாமா, கிடையாது. கர்த்தருக்குள்ள வச்சு அதை நிதானிச்சு அறியணும், என் மனைவி சொல்றது வந்து சரியா சரி இல்லையா, இதை கேட்கலாமா கேட்க கூடாதா, இவ்வளவு விஷயம் இருக்குல்ல. கணவன் சொல்றது வந்து சரியா அது கேட்கலாமா கேட்க கூடாதா, அவன் பேசுறது ரைட்டா தப்பான்னு நிதானிக்கணும். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உனக்கு உன்னை போக விடாம தடுக்கிறாண்டா போட வேணும். அப்ப பொண்டாட்டி எப்படி சொல்றது, அதாவது சொந்த வீட்டாரே சத்துரு, யார் சொல்லியிருக்குது, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். வந்து ரத்னக்கா வந்து வந்து வசனம் பேசினாங்கல்ல, சமாதானத்தை அல்ல பட்டயத்தைவே அனுப்ப வந்தேன், பிரிவினை உண்டாக்கவே வந்தேன். பட்டயத்தை அனுப்பத்தான் வந்தாரு, பூமியிலிருந்து ஒரு மனுஷனை பிரிச்சு எடுக்கத்தான் வந்தார். அதான் பவுல் சொல்வாரு, விசுவாசியா அவிசுவாசியா, அவிசுவாசி வந்து விசுவாசியோட வாழ பிடிக்கல, பிரிஞ்சு போனா பிரிஞ்சு ஓட்டும்.
அதே ஒருத்தன் வந்து அவிசுவாசி வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை வாழவே விட மாட்டேன் பரலோகத்துக்கு பாதையில, உன்னை ஒரு முடிவெல்லாம் விட மாட்டேன்லா அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்ட என்ன செய்யறது? பொண்டாட்டியாரி உன்னை நான் பரலோகத்துக்கு நீதி செஞ்சு ஓடவே விட மாட்டேன்டா, உன் காலை சுத்தின பாம்பா தாண்டா கிடப்பான்டா என்ன செய்யறது? என் கேள்வி பதில் சொல்ல முடியுமா ஆராய்ச்சி? நான் தான் சொல்லணுமா? அது சரி, அதுதான் சரி. இப்ப வாழ்க்கை என்பது வந்து, இப்ப கணவன் வந்து காலை சுத்தின பாம்பா இருக்கான், உன்னை பரலோகத்துக்கு போக விட மாட்டான் அப்படின்னா பாம்பு அடிச்சுட்டே ஆகணும். அதே மாதிரி பொண்டாட்டியாரி காலை சுத்தின பாம்பா இருக்கா, உன்னை பரலோகத்துக்கு போகவே விட மாட்டேன், உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன்டா, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைட்டு காலை சுத்திக்கிட்டா என்ன செய்யறது? பாம்பை மிதிச்சு நசிக்கத்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுல பெரியவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. புரியுதுல? நான் எனக்கு என் மனைவிக்கு ஏன் பிரச்சனை? இயேசு கிறிஸ்துவால பிரச்சனை அப்படின்னா அந்த பெரியவர் அவராத்தியா இருக்கணும். என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, நான் வந்து சத்தியம் கேட்க வரல, எனக்கு இம்சை தாங்க முடியல, அதனால அண்ணே வணக்கம்னே நான் என்னைக்கோ ஒரு நாள் கேள்வி போய் ஒரு 70 வயசுல வந்து சேர்றேனே, நன்றி வணக்கம் அப்படின்னா அப்ப நீ 70 வயசு வரைக்கும் பிய தின்னுவ, மண்ணுக்காக வாழ்வ, இது எப்படி நியாயம்? சொல்லுவாங்க ஊர்ல, ஏய் முதல்ல யாருமா பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னு சொல்லுவாங்க, முதல்ல புருஷன் பிள்ளைய பாரு அப்புறமேலு கடவுளை பார்ப்போம், இதுதான் சொல்லுவாங்க. புது நாட்டு பஞ்சாயத்து ஊர்ல வருவேன், வந்தோடனே சொல்லுவேன், என்னம்மா என்னம்மா பஞ்சாயத்து, அந்த பிள்ளை நம்ம பக்தியா இருக்க முடியுது, பரலோகம் போக முடியுது, தானா உழைக்க போறேன், நீதி. ஏய் கூறுகட்டதனமா இருக்க, புருஷன் பிள்ளைதான் முதல்ல உனக்கு உலகம் சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தன் போனது குடியாருனா இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன சொல்லுவாங்க? இலே பொண்டாட்டி உள்ளதாண்டா உலகம், சாராயம் குடிக்காதரா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பஞ்சாயத்து பண்ண வரவேன்னு சொல்லுவேன், பொண்டாட்டி உள்ளதாண்டா உலகம், குடியாரப்பல அறிவேட்ட குடியார நாய, பொண்டாட்டி உள்ளதாண்டா உலகம் முடியான் அப்படித்தானே? இப்ப நான் வந்தா என்ன சொல்லுவேன்? புரிச்சுங்க யாரு, இப்ப பொண்டாட்டி ஏறி புருஷன பரலோகத்துக்கு போகல, ஆறுல அவ கிரிக்கிச்சிருக்கி அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? இப்ப குடியாரனை பார்த்தாலே கிறுக்கு போயில, பொண்டாட்டி விழதாண்டா உலகம். அப்ப அங்க சொல்லணும், இலே ஏ இங்க வருமா, உன் புருஷனுக்கு பரலோகம் தாமா உலகம், ஏன் ஊனர் சப்பாண்டி கூடர் ஏழைகள் தாமா வாழ்க்கை அப்படின்னு, பரம உலகம்தான் அவனுக்கு வாழக்கூடிய இடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவன் ஊனர் சப்பாணி கூட ஏழைகளுக்கு தான் வாழ்வேன், அதுதான் அவனுடைய இலக்கு, அந்த பாதையில ஓடி ஆகுன்னு தடை பண்ணாத. எந்த பொம்பளை கேட்டுருவா? பிரிவு வந்துருச்சு. இப்ப நம்ம சத்தியத்துக்கு வர்றோம், ரெண்டு பேரும் வர்றீங்க, கணவன் மனைவின்னு வந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் எப்படியோ என்ன செய்வீங்க? ஒருமித்த கருத்தா தர்மம் செஞ்சு ஓடலாம்னு ஒரு நினப்பு இருக்கு அப்படித்தானே? இந்த நினைப்புல வேற ஆள் மண்ண வாரி போடும். யாருன்னா அக்கா தங்கச்சியா இருக்கலாம், தாய் தப்பனா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், என்னமோ புதுசாகாமல, என்னமோ ஒரு சபையாமல, என்னமோ ஏழைக்கு உணவு ஜப்பானிக்கு தான் என்னமோ ஜெய்வாகலாம்ல. ஏன்னா என் ஊர்ல எல்லாம் எத்தனையோ சர்ச்சி தாயா இருக்கு, இங்க என்ன புதுசா அப்படின்னு புறணி நடக்கும். ஏன் நாங்கள்லாம் பார்த்தா தெரியல, தாய் தப்பன்லாம் தெரியாது இவங்களுக்கு, என்னமோ போறாங்களாம், ஊனரா ஜப்பானியா கூடுறா ஏழைக்கு ஜெய் வாங்கிக்கலாம், தாய் தேப்பம் கஞ்சிலாம் கிடக்க என்னாடு வாக்கல, ஆனா தாய் தேப்பனும் சாப்பாடு போடுவாங்க. ஏன்னா இவ்வளவு ஜனத்துக்கு போடும்போது கண்டிப்பா என்ன செய்வாங்க, தாய் தேப்பனை பார்த்துதான் ஆவாங்க. ஆனா அதெல்லாம் பிடிக்காது, அங்க அவ்வளவு கொடுக்குறேன், எனக்கு வந்து என்னமோ 1000 ரூபாய் கொடுக்க போறேன், அங்க 1 லட்ச ரூபா செலவு பண்றானா? இப்ப சத்தியமூர்த்தி எல்லாம் இருக்காப்ல, அந்த தூக்கி ஓடுது பாருங்க பிள்ளைய, அதுக்குள்ளேயும் இப்பத்தேப்பா, அது இப்பத்தான் போன் பண்ணுது அன்னைக்கு, தோத்திரமாமா என்னம்மா தண்ணி ஜாம் பண்ணி கொடுங்க, மாமா தண்ணி ஜாம் பண்ணி முடிச்ச நன்றி மாமா. அந்த பிள்ளைக்கு இப்பயே நகை செய்யணுமா? அடேங்கப்பா, கூட்டணி 3 பேர், பழு கூட்டணி இல்ல 3:1. அப்ப வீட்டுக்குள்ள வருது,
நான் கேட்டேன், ஏமா அந்த பிள்ளைய கேட்டேன், உன் பிள்ளைக்கு என்ன வயசாச்சு? பார்த்தா ஒரு வயசு, ஒரு வயசு ஆகி ஒன்றரை வயசு ஆகுது, 19 வயசு, 20 வயசு. இனிமேலாம் போற காலத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் 25 வயசுல தான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும், அப்பதான் புத்தி இருக்கணும். 18 வயசு 19 வயசுல முடிஞ்சு அவையவே சின்ன பிள்ளைங்க சண்டை ஓடி பிச்சு ஓடி போயிருவாங்க. ஆனா இனி போற காலத்துல 30 வயசுல கல்யாணம் முடிச்சாலும் எவனும் வாழ மாட்டேன், எழுதி வச்சுக்க. அப்படி எவனாச்சும் வாழ்றான்டா வேற வழி இல்லாம, வேற பொழப்பே இல்லடா, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு வாழ்வான். ஏதோ பாம்போட சிக்கிட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, வேற வழி இல்லாம வாழ்ந்துட்டு போனாத்தான். புரியுதுல? இன்னைக்கு சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் கல்யாணம் முடிக்கிறாங்க பாருங்க, இன்னொரு இந்த இப்ப இந்த வருஷத்துல இருந்து நடக்கிற கல்யாணத்து பூரா பாத்துக்கோங்க. கல்யாண மண்டபத்துலே சொல்றேன், அவையவே ஒரு கல்யாணத்தோட நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பையனும் சைக்கோவா இருக்கேன். எப்படி? அந்த மேடையில வந்து வைக்கோ தான் தாலி எடுத்து கொடுக்கணும். ஏன்னா பூரா பையனும் சைக்கோ பையலா போயிட்டேன், பொட்டக்கழுதியும் சைக்கோ. எது உருப்படாது, அது ஒரு திசையில போங்க, இது ஒரு திசையில போய் ஒரு திசையில இருப்பேன். அதனாலதான் பெனாசியராங்க, ரெண்டு பேரும் ஐடியில வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்கு நிம்மதியா இருக்கும். இவன் பகல் ஷிப்ட் ஒருத்தி வேலை பார்த்துருவான், ஒருத்தி நைட் ஷிப்ட் வேலை பார்த்துருவான். இவன் இருக்கும் போது அவன் இருக்க மாட்டான், அவன் இருக்கும் போது இவன் இருக்க மாட்டான், அவங்க பொழப்பு ஓடிடும். புரியுதுல? ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, வீடு வழங்காது. இனிமேல் இந்த மண்டபத்தில் நின்று பேசுறேன் கேட்டுக்க. ஆனால் மண்டபத்துக்கு லாபம் தானே, எப்படி அவன் 100 பொண்டாட்டி எட்டுவேன், அடுத்த 100 பொண்டாட்டி எட்டுவேன், அவன் 100 புருஷனா கட்டுவா, மண்டபத்தில் எக்ஸ்ட்ரா தான், 3:1. மண்டபத்துக்கு என்ன நல்லா ஓடும்ப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா 1 வருஷத்துக்குள்ள தீர்த்து போடுவாங்க, டிவைஸ் பண்ணிடுவாங்க, அத்து எரிச்சிருவாங்க. நம்மளும் வேற சந்தோஷமா வாங்கி பையில வச்சுக்கிட்டு போய் நல்லா வித்து 4 ஏழை கொடுத்துட்டு போயிருவான். அப்படியா தாலி வந்துருச்சா? ஏ அது வித்து 7 கொடுத்துருமே, பொழுது திருப்பி வாங்கி. நான் கூட பொழைக்கணுமா தவிர 7 உணர் சப்பாணி கூட பொழைச்சிடக்கூடாது. ஏண்டா தாலி எழுத்து எரிஞ்சா நீ உடனே அதை வித்து 7 கொடுத்துருவியா? நான் விடவே மாட்டேன், நான் குர்றா தாலிய வாங்கி காதல கழுத்துல ஓட்டுக்குவான். ஒண்ணு பரலோகம் போனும்டா, பிரியவே மாட்டாங்க. உன்னை ஆண்டவரை விட்டு பிரிக்காம உறங்க மாட்டாங்க. ஒன்னு புருஷ எதிரியா இருக்கணும், இல்லாட்டி பொண்டாட்டி எதிரியா இருக்கணும், இல்லாட்டி தாய் தப்ப எதிரியா இருக்கணும், அண்ணன் தம்பி எதிரியா இருக்கணும், அக்கா தங்கச்சி எதிரியா இருக்கணும். பரலோகம்னா சும்மா விளையாட்டு கிடையாதுப்பா. பரலோக பயணம்ன்றது எதிரிகள் நிறைய இருக்கு, கைய காலை புடிச்சு இழுத்துக்கிட்டு விடவே மாட்டாங்க. ஏன்னா பாதை சிறுசுல, பாதை வந்து சின்ன பாதை, உலகம்ன்ற பாதை பெரிய பாதை. இது எப்படி வேணாலும் டான்ஸ் ஆடி கூட போகலாம். இப்ப தேவ அக்னி சபைக்குள்ள வந்து எவனு ஒரு மனுஷன் நுழையணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உன்னிடத்தில் அன்பு குருவது போல பிறனத்திலையும் அன்பு குருவாயாகன்னு எழுதி போட்டாச்சு. இதுக்குள்ள ஒரு பணக்கார பேலியாளின் மகனும் வரமாட்டான். யாரு பணாசை குடிச்ச தேவடி அம்மா எவனு என்ன மாட்டான், இந்த சபைக்குள்ள வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு பண ஆசை இருக்கு. வாசனம் வாசலை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியும், இந்த வாசனத்தின் படி தாள் வாழுன்னு சொல்லுவேன், இது நம்மளுக்கு ஒத்து வராதுன்ட்டு என்ன செய்வாங்க, விளைவிக்கிறான். புரியுதா? தன்னைத்தான் வெறுக்கணும், தனக்கு உண்டானதை வெறுக்கணும், பிறர் வாரம் சுமக்கணும், பிறர் கண்ணீரை துடைத்து வாழணும்னா அதான் இயேசுக்கு சொல்லிட்டாரு, இவங்கள பூரா பொல்லாத விபச்சார சந்ததியன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பண ஆசை இருக்கிறவன் இயேசுவை பின்பற்ற முடியாது. உள்ளதை வித்து கூட ஏழை கொடுக்கணும்னு நினைக்கிற மனுஷன் என்ன ஆகலாம், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு பாத்திரமானா இருக்கலாம். இறைக்கிற கிணறு ஊறும். எப்படி இறைக்கிற கிணறு சுத்தமாகும்? ஒரு கிணறை இறைச்சி ஊத்தணும்னா நல்லா இருக்குமா? இப்ப நம்மளாம் கிராமத்துல தானே இருக்கான், ஒரு கிணறை வந்து யூஸே பண்ணல, தண்ணி எடுத்து வெளியவே ஊத்தல, அது தண்ணி கெட்டு போயிருமா போகாதா? அது மாதிரிதான் பணக்கார ஆள் குடும்பம்லாம் என்ன ஆகும், அவன் வாரி இறைக்கல, ஏழைகளுக்கு கொடுக்கல, அவனுக்கு சாபம் என்றென்றைக்கு என்ன செய்ய அந்த வீட்டில் நிலை நிற்கும். ஏன்னா அவன் ஏழைக்கு கொடுக்கல, வாரி இறைக்கல.
ஆனா வேத வசனம் சொல்றது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சத்தியம்னா நடந்தா தானே தெரியும். இப்ப சர்ச்சுக்கு போறாங்க, இன்னைக்கு நியூ இயர்க்கெல்லாம் பாருங்க புருஷன் கொண்டாடினா மொத்தமா போய் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவன் நீதி செய்ய போறதும் இல்ல, பாஸ்டுக்கு சிங்கி அடிச்சுட்டு வருவாங்க, எனதோ தர்ம ஜீவியாயும் வந்துருவாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனையே இருக்காது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உள்ளதை வித்து பிச்சை விடு, உனக்கு உண்டான வெளியில் பிச்சை விடு. இதுல வந்து ஒருத்தருக்கு ஒத்துக்கிறோம், ஒருத்தருக்கு ஒத்துக்கிறாரு. புரியுதுல பேசுறது? குடும்ப கதையை தானே பேசி போய்க்கிறீங்க. ஒரு ஆளுக்கு ஒத்துக்கிறோம், ஒரு ஆளுக்கு ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தர்மம் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஏதோ ஒரு ரெண்டு குடும்பம் தான் இருக்கு, 100 குடும்பம் இருந்தா அதுல ஒரு குடும்பம் என்ன செய்யும், குடும்பமா தர்மம் செய்யலாம்ன்ற சூழ்நிலை உருவாகும். 100 அப்படின்றதே அதிகம். நான் சொல்றது 1000 ஒரு குடும்பம். அதுலயே சூழ்நிலையை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிருவான், பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் சொத்து சேர்த்துக்கிருவான், அப்புறமேல் நீதி செய்வான். நான் சொன்னேன்ல இப்ப 70 பின்னாடி வந்து சேர்றேன், அன்னைக்கு வரும்போது உனக்கு கண்ணு போயிரும், காதும் போயிரும், வீடு வந்து இடிஞ்சு தரமட்டமாகற நிலைமையில இருக்கேன், அந்த வீட்டுல யாராச்சும் குடி வருவாங்களா என்னுடைய கேள்வி. இப்ப வீடே ஆட்டம் கண்டு போச்சு, புரியுதா? விண்டு விண்டு நிக்குது, கேட்டா வீடு வந்து ஒரு 75-80 வருஷம் வீடா போச்சு, அதை யாராச்சும் ரூபா கொடுத்து வாங்குவானா? ஓங்கி மழை பெஞ்சா ஒழுகுது. அதான் சொல்லுவாரு, பழகுனி வரியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போறதுக்கு முன்னும், கண் பார்வை உனக்கு இருண்டு போறதுக்கு முன்னும், சோல்டர்களா இருக்குல்ல இதெல்லாம் பிளசாலி எல்லாம் கூணி குறுகிறதுக்கு முன்னும், வயசாயிடுச்சுன்னா என்ன ஆயிடுறான், இப்படித்தான் நடக்கிறான். வயசு இருக்கும்போது அப்படி திமுறா நடப்பாங்க, அதான் உண்மை. அப்புறம் மேட்டை பார்த்தோன்னே என்ன ஆகுங்க, வயசானே அச்சம் உண்டாகும்ல. இந்த படிக்கட்டில் ஏறினாலும் வயசாயிருச்சுன்னா கொஞ்சம் மெதுவா நிதானமாத்தே ஏறி வரணும். ஒரு வயசா இருந்தா மல்ல ஒரு ரெண்டு படிக்கட்ட தவி ஏறணும், அப்படித்தானே? மேட்டுக்கு அச்சம் உண்டாகி கண்ணு போய் வாச கதவுலாம் அடவட்டு காதெல்லாம் போச்சு, நீ 70 வந்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு தேவையே இல்லை. அதனால வயசாகி போச்சு, வீடு இடிஞ்சு தரமட்டமாகற காலத்துல வந்து அப்பா பிதாவே அன்பானதே, நீயே ஜாகிர நிலைமைக்கு வந்துட்ட, வீடு இடிஞ்சு போச்சு, ஓ வீட்டுக்குள்ள நான் எங்கிட்ட வந்து குடியிருக்கிறதுன்னு, வீடு அவர் வீடு தானே, 70 நீ வீட்டை கெடுத்த, நீ கெடுத்த வீட்டுல நான் வந்து உட்காரணுமாடான்னு கேட்பார். அதுக்குத்தான் ஃபைட் பண்றதுக்கு ஓயக்கூடாது. நம்மளுக்கு தேவை ஆண்டவரே இருதயத்துல வாழணும், அதான சத்தியம். எந்த கோயில்லையும் ஆண்டவர் கிடையாது, சர்ச்சை பார்த்து யாரும் பார்த்து இப்படின்றாங்க. என்னப்பா புரியுதுல்ல, சர்ச்சை பார்த்தோன்னே யாரும் கும்பிட்டுருவீங்களா? இப்ப எல்லாம் ஜோடிச்சு வச்சிருப்பாங்க, லைட் வீட்லாம் போட்டு அப்படியே மரத்துல எல்லாம் சீரியல் போட்டு, இங்க இருந்து பார்த்தோன்னே பரலோகராஜ்யமே அங்கதான் இருக்குண்டு, களவாணி போய் முள்ள மாதிரி முடிச்சு வைக்க போறான் உள்ள இருப்பான் அந்த சர்ச்சுக்குள்ள. அதான் உண்மை. யாரும் போய் சர்ச்சை பார்த்து ஏசு அங்க இருக்கான்னு நினைச்சிடாங்க, அவர் எங்க இருக்காருன்னா இந்த நம்ம உள்ளத்துல இருக்கிறார். உள்ளம், உள்ளமே தேவன் தங்கும் கோயில், ஆண்டவர் தங்குற ஆலயம் நாம தான். அதனால எனக்குள்ள கடவுளா அவர் இருக்காரா இல்ல மனுஷன் இருக்கானா, அதான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஒரு மனுஷனுக்காக அழுகுறீங்க, கடவுள் எப்படி இருப்பாரு, அந்த மனுஷன்தான் இருக்கான் மனசுல. சரி ஆண்டவரே, இந்த மனுஷன் கெட்டு போறேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா அவனை நினைச்சு நான் கவலைப்பட்டோ கோவப்பட்டோ எரிச்சல் பட்டோ இருந்தா நீங்க என் மனசுல இருக்க மாட்டீங்க, அதனால நான் என்ன செய்யறேன், என் மனசை காத்துக்கிறேன்,
இந்த மனுஷன் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், இவனை பார்த்து புத்தி புகட்டுறது உங்க கையில, ஆனா உங்களை இருதயத்துல என் இருதயத்துல காத்துக்கிறது என் கையில. அப்ப இயேசுவே எனக்குள்ள வாழ வைக்கிறது அவங்கவங்க கையில தான் இருக்கு. இப்ப இந்த கோயில்ல அவர் கடவுளா இல்ல நான் கடவுளா? நீங்க கடவுளா, உங்க சரீரத்துல நீங்க கடவுளா இருக்கீங்களா? கடவுளாகிய இயேசு கிறிஸ்து கடவுளா இருக்காரா? இத்தனைக்கு நம்மளுக்காக சாவாரா செத்தார்ல, நம்ம பாவத்துக்காக அவர் அடிபட்டார். இப்ப நாம அவரை இருதயத்துல காத்துக்கிறோம். அப்படின்னா சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? தன்னலம், சுயநலம், எனக்கு நான் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், நான் அப்படி சுகமா வாழணும் அப்படின்னு நினைச்சா கடவுள் இருக்க மாட்டார். பைபிள் வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம். மற்ற எந்த கடவுளுடைய புஸ்தகமா இருந்தாலும் இவ்வளவு கராரா கிடையாது. ஏன்னா நீ உனக்காக வாழ்ந்தா உனக்குள்ள இறைவன் இருக்க முடியாது அப்படின்றது சத்தியம். பிறருக்காக வாழ்ந்தா உனக்குள்ள இறைவன் இருப்பார். ஏன்னா அவர் என்ன செஞ்சார்? நமக்காக செத்தார்ல, பிறருக்காக தானே வாழ்ந்தாரு, அவருக்காக வாழல. அவரு அவருக்காக வாழல. இப்ப நம்ம பாவத்தை, நம்ம பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்ம பாவத்தை கழுவுற ரத்தம் அவர் ரத்தம், சுத்தமான ரத்தம். அவர் எந்த பாவமும் செய்யல. அதாவது ஒரு இப்ப நம்ம சபையில இருந்து வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறோம்னா அவங்களுக்கு அதனால நல்லதுதான் நடக்கும். ஏன்னா இங்க பரிசுத்தம் செய்யப்படுற வார்த்தை இருக்கு. இப்ப நீங்க வந்து நல்லா இருக்கணும்னா பிச்சை கொடுத்தா நல்லா இருக்கலாம், அதான சத்தியம். இப்ப நம்ம சபையில நீதி செய்யறோம். இப்ப அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு சுகமானவங்க இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து ஆண்டவருக்காக செய்யப்படுது நீதி. நான் நல்லா இருக்கணும்னு நீ நீதி செய்யறதில்லை, கவனம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டாரு, மறித்தாரு, அவர் எனக்குள்ள வாழணுன்றிருக்கா நம்ம என்ன செய்யறோம்? நீதி செய்யறோம். புரியுதா? என் பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்குன்னு தர்மம் செய்யல, அந்த தர்மம் விளங்காது, அது சுயநீதி. அதை ஒருத்தவங்க வாங்கினா எப்படி இருக்கேன்? புரியுதா? என் பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்கணும்னு நான் தர்மம் செஞ்சா அந்த தர்மம் அது கர்மம், கர்மத்தை தீக்கிறேன்டா அர்த்தம். புரியுதா? அவன் குடும்ப கர்மத்தை தீக்க கொடுக்குறேன்டா அர்த்தம். ஆனா இதே இது இயேசு கிறிஸ்து இப்படி எழுதியிருக்கிறாரு, என் ஆத்மா சுத்தமடையணும்னா நான் அவர் சொன்னபடி நான் நடக்கணும், அவர் என் மனசுல இருக்கணும். அதனாலதான் நம்ம மனசை முதல்ல சுத்தமாக்கணும். அவர் எதிர்பார்க்கிறது வந்து மன சுத்தம். இப்ப மனசு எப்படி சுத்தமா இருக்கேன்? கோபம் இருந்தா அசுத்தம் வந்துடும், சொல்லிட்டேன்ல. கோபம் இருந்தா பெய்தா இருக்கும், பொறாம இருந்தாலும் பெய்தா இருக்கும், எரிச்சல் இருந்தாலும் பெய்தா இருக்கும், பெருமை இருந்தாலும் பெய்தா இருக்கும், பண ஆசை இருந்தாலும் பெய்தா இருக்கும். ஒருத்தன் பண ஆசை இருந்தா ஒரு ஆளை கொண்டு நகை எடுத்துக்கிறான்ல, கொலையில போய் முடியுதுல்ல, அப்ப அந்த குணம் பெய்தானே? நான்லாம் கொலையெல்லாம் செய்யல, நாங்க சம்பாதிக்கிறோம், என் பொண்டாட்டி வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? உலகம் சொல்லு, ஒருத்தர் நல்ல குடும்பத்துக்காக வாழ்ந்து வீடு கட்டி நல்லா வாழ்ந்தவனா உலகம் பாராட்டும், அப்படித்தானே? உலகத்தை எதை பார்ப்பான்னா, சாராயம் குடிக்கிறத பார்ப்பேன், கஞ்சா குடிக்கிறானான்னு பார்ப்பேன், களவாண்டானான்னு பார்ப்பேன், இதானே? இப்ப லஞ்சம் வாங்குறேன் ஒருத்தன், அது திருட்டு தானே? எப்பா லஞ்சம் வாங்குறேன், அது திருட்டு தானே? களவாண்டியான், இப்ப லஞ்சம் வாங்குறவன் களவாணி பேய்தான், பெய்தான். ஆழமா பார்த்தா அவ ஒரு பேய். இப்ப ஒரு 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 இன்ஸ்பெக்டரா ஒரு ஆள் ஆகுறாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் ஆகுறதுக்குரிய தகுதி ஒரு ஏழைக்கு இருக்கு. ஆனா அந்த ஏழைக்கு கிடைக்காம 100 ஒரு 50 லட்சத்தை கொடுத்து என்ன செஞ்சான்?
இன்ஸ்பெக்டர் வேலையை வாங்கிட்டான். அது திருட்டு தானே, திருட்டு கொலை களவு எல்லாம் அதுல இருக்குல்ல. அப்புறம் அவன் என்ன செய்வேன் தெரியுமா, 50 லட்சம் கொடுத்து வேலைக்கு வந்தேன்னு அவன் லஞ்சம் வாங்குவேன், வாங்கின காசை எடுக்கணும்ல. இப்படி எந்த வேலைக்கு நீங்க லஞ்சம் கொடுத்து நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு களவாணி, முள்ள மாறி, கேப் மாறி, மாறி டூ, மொத்தத்தில் நீங்க ஒரு மாறி. அப்படி யாருக்காச்சும் எண்ணம் இருந்தா இந்த மண்டபத்துல கழட்டி விட்டு போயிருக்கேன். எப்படியே லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும், லஞ்சம் கொடுத்து ஒரு காரியத்தை முடிக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பொம்பளையால் வந்து திடீர்னு புருஷனுக்கு சிங்கி அடிக்கும். அது வரைக்கும் சிங்கி அடிக்காதுப்பா, திடீர்னு இன்னைக்கு இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து வந்து எனக்கு சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னே, சாம்பாரா நல்ல ஒரு 300 கிராம் சேர்த்து பருப்பு போட்டு கம்ம கம்ம கம்மிட்டு வச்சிருக்கேன் சிங்கா சிங்கா சிங்கா. அப்பயே புருஷங்க நினைக்கணும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அது லஞ்சம் தானே ஒரு மாறி, கேப்புல மாறிடுறது, முள்ளமா மாறிடுறது, அது முள்ள மாறி கடைசியா ஒண்ணுமே நடக்கலன்னா முடிச்சு அவுத்துறது, அவுத்து அப்படியே ஒரு எரி. நாங்க அது லேசான ஆள் கிடையாது, அப்படியே காய்ச்சு அப்படியே போய் விக்கிறோம், அப்படியே ஏழை வாழை கொடுக்குறோம். எதுக்கு நாங்க 5 நாள்லாம் கிடையாது. இப்ப எதா இருந்தாலும் சத்தியத்தின்படி இருக்கணும், நடிப்பு இருக்கக்கூடாது, நாடகம் இருக்கக்கூடாது, வேஷம். அதாவது பவுல் சொல்வாரு, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, ஒவ்வொரு வருஷமும் நீ வேஷம் போடுற, பொண்டாட்டிக்கு புருஷன் ஒரு வேஷம் போடுறான், புருஷனுக்காக பொண்டாட்டி ஒரு வேஷம் போடுது, புருஷன் பொண்டாட்டியும் பெத்தெடுத்த பிள்ளைக ஒரு வேஷம் போடுது. பிள்ளைகளை பாருங்கவே திரும்பி நல்லா பேசும், டாட்டி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு உட்காந்துருக்கு, அது ஒரு மாதிரி முள்ளமா வந்து முள்ள மாதிரி கேப்பில் வரும். புரிஞ்ச புரிஞ்சு மாட்டாரு, சண்டை விடும்போது அப்பனுக்கு ஆதரவாக, ஏன் ஆதரவாகுது, அதுக்கு மேட்ரு இருக்கு, அது கேப்பில் வந்து கேப் மாதிரி. இல்ல ஒன்னும் முடியலையா, ரெண்டு பேரும் முடிச்சு அதே அவுத்து விட்டுறேன், அவுத்து விட்டு அப்பையும் சம்பாத்தியத்தை தானே வாங்கிக்கிறேன். இதுதான் நடக்குது உலகத்துல, நடப்பு கணக்கு தானே இது. அப்படியே பரலோகத்துக்கு இது சிலை அப்படியே நேச்சரா நடக்கும். பரலோகம் போன்று ஒரு ஆள் முடிவு எடுத்தா சொந்த வீட்டாரே சத்துரு. சத்துருன்னா நிறைய பேர் தெரியாதுல்ல, மலைவாழ் மக்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படின்னா சத்துருன்னா எதிரி. ஒரு ஆள் சத்தியத்துக்கு வளர்ந்து ஆண்டவர் பிரியமா நடக்கணும்னா வீட்டாரே அதாவது அது பேய் வேலை செய்யுது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடியில அப்படி ஒரு ஐக்கியம் இருக்காது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள. இவன் எப்ப ஆண்டவருக்குள்ள வளரணும்ன்றானா அப்பத்தே ஐக்கியமே கூடும். அப்ப நினைப்பலா வரும், சே இவ்வளவு அன்பா இருக்காங்களே இவங்க எல்லாம் விட்டுட்டு, ஆனா இந்த அம்பு எடுத்துதானே அங்க ஐயனு, அது அன்பாயிரும். என்னப்பா இந்த கூட்டத்தை பழி கொடுத்தாத்தான் அந்த கூட்டத்தை வாழ வைக்க முடியும். எந்த கூட்டத்தை? ஊனர், சப்பானி, குருடர், ஏழைகளை. ஏழைகளை வாழ வைக்கணும்னா இந்த கூட்டத்தை ஒழிச்சாத்தான். இப்ப தராசுல பிடிச்சா ரெண்டு பக்கம் இருக்குல்ல தராசுக்கு, பாடம் தானே எடுக்கிறேன், ஒன்றும் கஷ்டமா இல்லையே. சிவாவுக்கு என்ன சொல்றலாம் வலிக்குதா, ரொம்ப நேரம் தராசு பிடிச்சிட்டாப்ல, தராசுல இவர் ஒரு பக்கம் அந்த பாஸ்டர் ஒரு பக்கம் பிடிச்ச ஓஞ்சி போயிட்டாப்ல. ஆமா ரொம்ப கிராஸ் ஆயிருச்சு, ரொம்ப கை வலிக்குது. இப்ப தராசு இருக்கு, அதுல ரெண்டு பகுதி இருக்கு, ஒன்னு கணவன் மனைவி பிள்ளைய, இந்த பக்கம் வந்து ஏழை திக்கற்ற பிள்ளை விதவை பரதேசி.
ஊனமுற்றவங்க. இப்ப இந்த ரெண்டு கப்பு பிரிக்கல, நடுவுல கை யாரு? கையே ஆண்டவர் கையே. இப்ப சிலுவைய பாருங்க, சிலுவை இருக்குல்ல, ரெண்டு கப்பு தொங்கும்ல அந்த பக்கம், நடுவுல ஆண்டவர் இருக்காருல்ல. அவர் சிந்தனை முன்முடியோட தலை ரெடியா இருக்கு. இந்த சிலுவையில இந்த பக்கம் ரெண்டு கப்பு தொங்குது தராசு, அதான் சிலுவை. யார் வேணாலும் யோசித்து பார்த்துக்க, பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ எப்படி செலவு பண்ணியோ அதை என்ன செய்யணும். இங்க திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் ஊனமுற்றோருக்கும் செஞ்சாகணும், அதான கருத்து. யாருக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா சொல்லுங்க. இந்த ஒரு துப்பாக்கி இருக்கு, எடுத்துக்க சொல்லுங்க. லென்ஸுக்கு இருந்தா அப்படி உட்கார வச்சிருக்கேன். வில்சனை சைலண்ட் போட்டு ஏத்தி டிச்சுக்குன்னு ஒரே அடிதான், ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு காப்பாத்துறதுக்கெல்லாம் இல்ல, ஆளை ஒழிக்கிறதுக்கு கரண்ட் அடுப்புலாம் தயாரா இருக்கு. ஆமா, எரிக்கிறதுக்கு கரண்ட் அடுப்பு எது? உன்னை போல் பிறரையும் நேசி. அந்த அந்த அடுப்புல ஓட்டு உங்களை சோழிய முடிச்சிருவோம். எதுக்கு வரமாட்டேன்றேன் இவனு சர்ச்சுக்கு? நம்ம பிரே இருக்கு, வேணாம்டா அங்க போனா நான் ஜாகணும்டா. யார் யாரோ பிழைக்கணும்டா சொல்லுவாங்க. என்னையா உசலம் வீட்டுல தேவகிரி சபை இருக்கு போகலையா? அங்க போனா நம்ம பிழைக்க முடியாதியா? என்னையா எப்படி சொல்ற? நாம செத்து நூறால பிழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருமியா? அதனால நாங்க அங்க போறது இல்லையா? இதான சத்தியா? உனக்காக அவர் சாவாரா, நீ பிழைப்பையா? நீ அடுத்தவங்களுக்காக பிழைக்கணும்ல. அதே ஒரு கதை சொல்லுவாரு ஏசப்ப, ஒரு கதை சொல்லுவாரு. அந்த கதையை கவனமா கேளுங்க. ஒருத்தன் கடைபட்டிருக்கான், ஒரு ராஜாட்ட போய் ராஜாட்ட கடைபட்டிருக்கான். ராஜா காலில் விழுந்து கதறி அழுது, இந்த கடனை கட்ட எனக்கு திராணி இல்லைன்னு. உடனே ராஜா சொல்லுவாப்புல, ஏய் எந்திரா, உன் பொண்டாட்டியை வித்து பிள்ளைகளை வித்து எனக்கு கடனை கொடுக்குது கட்டுறா. எப்படி? உன் பொண்டாட்டி வெளியை வித்து கடனை கொண்டு வந்து கட்டு. திருப்பி காலில் விழுந்து அழுவான். அழுதோடனே பாப்பார் ராஜா, சரி ரொம்ப அழுகிறான், சரி சரி போடாங்கட்டு, உன் கடனை மன்னிச்சாச்சு போடான்ருவார். இவன் நடந்து வந்து கிருப்பான், என்னப்பா கடன் அடைச்சிட்டு நடந்து வருவானா? வரும்போது இவங்கிட்ட கடன் பெற்றவே எடுத்து வந்துருவான். யாரு? இவங்கிட்ட ஒருத்தன் கடன் பெட்டான்ல, அவன் எடுத்து வந்துருவான். வந்தோடனே இவனுக்கு வறுமை வெறி. சொன்னார்ல நம்ம ஸ்டான்லி பிரதரு, அவன் அவர் மகனை ஒருத்தன் அடிச்சான்னு அவனை பார்த்தோடனே சிங்கங்கடவ ஒற்றையா பாய்ச்சல கிழிச்சு தூக்கி அடிச்சிடுற. அவர் சொன்னது அப்படித்தானே இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சுல. என்னப்பா உடைய புடி குறவடையில ரெண்டே உழுப்பு, என்னது உழுப்பு? ஒரு காலை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கு இந்த காலை பிடிச்சி விருட்டு நிறுத்தா ரெண்டா மனுஷன் பெரியவா தூக்கி போட்டு போயிடலாம். இப்படித்தானே, என்ன ஒரு பெரிய விஷயமா? என்ன குளவுன்றத லேசா சொல்றாரு. அப்ப முன்னாடி இவங்கிட்ட கடமைட்டு இவனுக்கு கடனை மன்னிச்சிட்டாரு ராஜா, இவங்கிட்ட கடைமட்டவே எழுத்தாப்புல வந்துட்டான். அவங்கிட்ட இவன் கடன் கேட்கிறான், டேய் என்கிட்ட கடைமட்டையில அந்த கடனை குடுறா அப்படின்னு. உடனே அந்த கடைக்காரன், ஐயா எனக்கு திராணி இல்லையா, இனி மன்னிச்சிருக்கியா, காலில் கூட விழுகிறேன், எனக்கு பிதைக்கு கொடுக்க என்கிட்ட திராணி இல்லை, எனக்கு இந்த தெம்பும் இல்லை, என்னால கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கும்பிடுவேன். கும்பிட்டோடனே இவனை கொண்டு போய் கட்டி வச்சு தலைகளா தொங்க விட்டு, யாரு கடனை மன்னிச்சு வந்தான்ல ராஜா, மன்னிச்சாளு, இவன் இன்னொருத்தன மன்னிக்கல, தொங்க விட்டு அடிக்கிறான். அப்ப இதெல்லாம் ஒரு ஆள் பாத்துருவாப்ல, யாரு இவனுக்கு மன்னிச்சாளு, மன்னிச்சப்ப நின்று பார்த்தாளு, இவன் கூட வந்திருப்பாரு. பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு மட்டும் ராஜா மன்னிச்சாரு, உன் முன்னாடி ஒரு கடைக்கார வந்தா நீ மன்னிக்க மாட்டேன்ற. நேர போய் ராஜாட்ட போய், ராஜா இந்த மாதிரி நடக்குதுன்னு அவனை திருப்பி அடிச்சு தூக்கி வாண்டுருவாப்ப. என்னப்பா தூக்கிட்டு வந்தோடனே, ஏண்டா நான் உன்னைய மன்னிச்சன்ல, நீ ஏன் ஒருத்தனை மன்னிக்கல, இவனை கட்டி இவனை இருள போட்டு கார் இருள போட்டு அடிங்கடான்றுவார். அதானே இப்ப எல்லா பயலையும் ஏசு மன்னிச்சிட்டாரு, புரியுதுல? நம்ம பாவ கடன் எல்லாம் என்ன செஞ்சாரு? அவர் ரத்தத்தை சிந்தி அடைச்சிட்டாரு.
இப்ப நம்ம மனுஷனை மன்னிக்கணும்ல, நம்ம மனுஷனை மன்னிக்கணும்ல, மன்னிச்சு தர்மம் பண்றது. இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டு பூரா பிறருக்காக வாழ்ந்து பிறர் கண்ணீரை துடைத்து பிறர் பசிய போக்கி வாழ்ன, ஏன்னா ஏன் கண்ணீரை துடைச்சாரு, ஏன் பாவ கடனை அடைச்சாரு அப்படின்னா இருக்கு. இல்ல அப்படி இருக்கா, சவுண்ட குறைக்க சொல்லுங்க. இல்ல நம்ம பாவ கடனை அவர் அடைச்சாரு, அடுத்த மனுஷன் கடனை நம்ம அடைக்கணும்ல. ஏழைக்கு பூரா 1000 பிரச்சனை இருக்குல்ல. இப்ப அந்த அந்த ஆண்டவருடைய கதையினுடைய கருப்பொருள் என்னன்னா, அவரு நம்ம பாவ கடனை அடைச்சிட்டார், நாம ஒரு ஏழை வாழைக்கு ஒரு கடனை வாச்சு அடைக்கணும்ல. நம்ம அடுத்தவன் பாவ கடனை நம்ம அடைக்க முடியாது, கடவுள் தான் அடைக்க முடியும். அப்படித்தானே, மணி வந்து இன்னும் சாப்பாடுக்கு காமன் நேரம் இருக்கு. இந்த சாப்பாடு முக்கியமான சாப்பாடு. இப்ப நான் பேசுறது ஆவிக்குரிய சாப்பாடு. அப்ப நம்ம பாவ கடனை அவர் அடைச்சு தீர்த்துட்டாரு சிலுவையில. இப்ப சிலுவையில தானே நான் அந்த தராசை வைக்கிறேன், சிலுவையில தானே வெற்றி சிறந்தார், நம்ம கடனை அடைச்சு நம்மளை ஜெயிக்க வைக்க அவர் ஜெயிச்சார் சாத்தான. இப்ப சிலுவைய பார்த்து அந்த ரெண்டு தராசையும் சரிசமமாக்குறது தான் இப்ப நம்ம வேலை. இப்ப எல்லாரும் தராசையும் எப்படி இருக்காங்க கேக்குறேன். இப்ப கல்யாணம் முடிச்சு யாரா இருந்தாலும் இளந்தாரி ஆகி பொண்டாட்டி ஆயிட்டான, ஒரு கதை சொல்லுவோம்ல, ஒரு கதை இருக்கு தெரியுமா. ஒருத்தர் வாலிபனா இருக்கும்போது நிறைய தர்மம் செஞ்சான் ஒரு ஆளுக்கு, ஒரு கண்ணு தெரியாதவருக்கு, பாக்குறப்ப 100 ரூபா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்ச உடனே பொண்டாட்டி வந்துட்டால 75 ரூபா கொடுத்துருக்கான் அந்த கண்ணு தெரியாதவருக்கு. அவரு விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளை பிறந்தோடனே 75-50 ஆகிட்டேன், திருப்பி 100 பிள்ளை பிறந்துருச்சு, அதுக்கு 25 கொடுத்து 75 ரூபா குறைச்சிட்டேன், 25 ரூபா கொடுத்துருக்கேன். அப்ப அவர் கேட்டிருக்காரு, தம்பி உன் பிரச்சனை தான் என்ன, ஏன் இப்படி வந்து கொடுக்கறத இவ்வளவு குறைச்சிட்டிய, என்ன காரணம். ஐயா அதை கேளு, பொண்டாட்டி கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனா இருந்தேன், உனக்கு 100 ரூபா கொடுத்தேன், பொண்டாட்டி பார்ட்னர் வந்துட்டா, 25 ரூபா அவளுக்கு செலவாயிருது, அடுத்து ஒரு பிள்ளை பிறந்துச்சு அதுக்கு ஒரு 25, அப்புறம் 100 பிள்ளை பிறந்துச்சு அதுக்கு ஒரு 25, மொத்தம் 75 ரூபா என் குடும்பத்துக்கு செலவாயிருச்சு, அதனால உனக்கு 25 ரூபா கொடுக்குறேன்னு. அப்ப அவர் கேட்டாரா, அப்ப என் காசுல உன் குடும்பமே வாழுதாடான்ட்டு. அதான உண்மை, அவர் கேட்டது நியாயம், என் காசுல என் குடும்பமே வாழுதா, உன் குடும்பமே அட வெக்கம் கட்ட வயல, ஏண்டா என் வயிற்றுல அடிச்சு நீ பிழைக்கிற, அப்ப உன் வயிற்றுல அடிக்க ஒருத்தர் வருவான், அவன் மருமகனா வரலாம் மருமகளா வரலாம், எப்படி அடிப்பாங்க சொல்லுவாங்க. இல்ல வீட்டுல பாத்துருக்கீங்களா, தாய் தப்பிங்க சொல்லுவாங்க, எல்லாம் போயிட்டாங்க, அவன் பொண்டாட்டி கட்டி போயிட்டான், ஒண்ணு இப்போ புருஷனை கட்டி போயிடுச்சு, கஞ்சி இல்லாம உட்காந்துருக்கான், நீ எத்தனை பேர் வகுத்துல அடிச்ச, இப்போ உன் வகுத்துல உன் பிள்ளை அடிக்க, நியாய தீர்ப்பு தானே. இப்ப எல்லாருமே என்ன செய்யறோம்னா, நம்ம எல்லாரும் யாரா இருந்தாலும் வாழ்றவங்க பொண்டாட்டி விலைக்காகத்தான் வாழ்வாங்க. அப்ப தராசு நிலைமை எப்படி இருக்கேன், எப்ப ஒரு தராசு தூக்குன்னு படிக்கல் இழுத்துரும்ல, படிக்கல் பாத்துருக்கீங்கல்ல, சும்மா அதுக்குன இழுத்துரும்ல, இந்த பக்கம் பொருள் வச்சா தானே சம நிலைக்கு வரும். படிக்கல்னா நம்ம படிக்கல், நம்ம குடும்பம், அதுக்கு இணையா என்ன செய்யணும், நீதி செய்யணும், தர்மம் செய்யணும், செஞ்சாதான் சிலுவையில் இருக்கிற தராசு மட்டத்துக்கு வரும். அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்ப நான் இருக்கேன்,
இப்ப நம்ம தேவாகனி சபை இருக்கு. இது தேவாகனி சபை நீதி செய்து உலகத்துக்கே செஞ்சிடலாமா? உலகம் முழுவதையும் காப்பாத்திடலாமா? நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அது ஆண்டவருக்கு தெரியும் நான் எந்த அளவு பண்றேன். இப்ப ஸ்டான்லி பிரதர் வந்து அவர் வந்து ஒரு ஊழியக்காரராக இருந்து சத்தியத்தை ஏற்றுக்கிட்ட மனுஷன். ஒருத்தர் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டா நான் நிறைய செலவு பண்ணுவேன், அதையும் நான் ஓப்பனா சொல்றேன். இப்ப அவர் ஒரு பிரசங்கத்தை அஞ்சு தடவை கேட்பாரு. சத்தியம் அப்படி உள்வாங்கினா நன்றி விசுவாசம். நான் பேசுறத கேட்க சொல்ல, நான் சத்தியம் தானே பேசுறேன். என் சொந்த கதை சோக கதையா பேசிக்கிருக்கேன். இப்ப நான் பேசுறேன், இப்ப பேசுறது எனக்கா லாபம்? ஏன் லாபத்துக்கா பேசுறேன்? ஆண்டவருடைய லாபத்துக்கு பேசுறேன். அவருக்கு தரிசனம் கொடுக்கிறாரு, உண்மைய பேசுறாரு. உண்மையில நாங்க ராணிப்பேட்டைக்கு போனா அவங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டம்தான். இத்தனை ஆண்டு காலம் ஓடிடுச்சு. இப்போ ஒவ்வொரு குடும்பமும் வந்து பிள்ளைகளை வளர்த்து பெரிய ஆள் ஆகிட்டா வந்து தராசு சுத்தமா இழுத்துரும். யார் அப்படி திட்டம் போட்டு வாழ்றது? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை காட்டுங்க. நான் அந்த மேடையில பேசுறதை நிறுத்திடுறேன். இப்படி நான் வந்து தராசு வச்சு நான் கரெக்டா பகுந்து கொடுத்து வாழ்றேன். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யறோமான்னு பார்க்கணும். வெறும் வாயில பேசுறோம்னா ஒரே அப்புத்தான் மூஞ்சி திரும்பிக்கிறோம். வந்துட்டு உங்களுக்கு சத்தியம்னு என்னன்னு தெரியுமா அப்படின்னுவேன். என்னடா பாதிக்கு பாதி செய்யணும் அப்படின்னு நீ செய்யறியா? செய்யலன்னா நீ எதுக்கு பேசுற? உனக்கு உணர்த்துறாரு, இல்லை லூசு பிள்ளையே, உனக்கு எதெல்லாம் செய்ய விரும்புறியோ அதை பிறகு செஞ்சிடுறா. இந்த பக்கம் படிக்கலுக்கு, இந்த பக்கம் நீ உன் குடும்பத்துக்கு எந்த அளவின்படி அளக்குறியோ அந்த அளவின்படி என்ன செய்ய, ஊனருக்கு ஜப்பானிக்கும் குளிருக்கும் அளந்துரு. அதான் சத்தியம். வெறு வாயில மாவரைக்க கூடாது. எட்டு சுரக்கா கறிக்கு என்ன சாப்பாட்டுக்கு உதவாது. சுரக்காய்னு எழுதுனா சுரக்காய் ஆயிருமா? தக்காளின்னு எழுதுனா தக்காளி ஆயிருமா? இல்ல ஒரு ஒரு கொஞ்சமாச்சு நடக்க முயற்சி எடுக்கணும். எடுத்தோடனே ஒரு கிணத்தை முழுசா தாண்ட முடியாது, அதுக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கணும். இப்ப இங்கிருந்து நான் ஜம்ப் பண்ணி அந்த டேபிள்ல நிக்கணும்னா முதல்ல இங்கிருந்து மெதுவா தவி பார்க்கணும். அந்த டிஸ்டன்ஸை வச்சு நாலு தடவை தவி பார்த்துட்டு அப்புறமே என்ன செய்ய முடியும், ஜம்ப் பண்ண முடியும். எடுத்தோடனே பயிற்சி இல்லாம ஓடி போய் விழுந்தா அதான் பத்தில் ஒன்று பயிற்சி. ரசமபாகத்துல வந்து பத்துல ஒத்த ரூபா பயிற்சி கொடுக்கிறாரு. அந்த ஒரு ரூபாயுமே எவனும் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் சர்ச்சா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும், சில பேர் குருட்டுத்தனமா அளந்து கொடுப்பான். அது திருப்பதியில உண்டியில ஓடுறதுக்கு சமானம். அப்படி கிறிஸ்தவன் இருக்கேன், அது போய் திருப்பதி உண்டியில போய் போடுறா, உன் ஜாபா அப்படிப்பட்டதுரா, வாங்குறவன் பகுந்து கொடுத்துட்டானா? ஆதிகால அப்போஸ்தல சபையில பகுந்து கொடுத்தாங்க, வந்த காணிக்கையே ஏழைகளுக்கு பகுந்து கொடுத்தாங்க. அதுதான் ஆதிகால அப்போஸ்தல சபை. ஏன் அந்த சபை இருந்துச்சுன்னா அந்த சபையை போலதான் இனிமேல் கட்டப்படணும். நம்ம சபையில வந்து முள்ளமாரி பயிலுக்கோ முடிச்சவிக்கு பயிலுக்கோ பண ஆசை இருக்கிறவனுக்குலாம் இங்க வேலை கிடையாது. இங்க வந்து இங்க சும்மா உக்காந்துக்கிட்டு பண ஆசையோட பொருளாசையோட இங்க இருந்தாண்டா அவனுக்கு இங்க வேலை இல்ல. இந்த சபையில அவனுக்கு இப்ப மரியாதை இந்த சபையை விட்டு வெளியே போயிருது நல்லது இல்ல, நோக்காடு வந்து சாகணும். தராச சரி பண்ற வேலையில மனுஷன் யோசிக்கணும். ரொம்ப வயசாயிட்டா ரொம்ப சிக்கல்ல வித்து கூட தர்மம் செஞ்சுக்கணும். நாலு சனம் சந்தோஷம் சமாதானமா இருந்தா உனக்கு பரலோகத்துல சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும். இதான சத்தியம். இங்க ஒரு ரெண்டு ஏழைய சந்தோஷம் சமாதானமாக்கணும்னா நம்மளுக்கு சந்தோஷம் சமாதானம் பரலோகத்துல கிடைக்கும். இதான் சத்தியம். கொடு அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குளிக்கி நன்றாய் அளந்து மடியிலே போடுவார்கள். நீ என்ன அளவின்படி அளக்குறியோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். நீ அளக்கவே இல்லைன்னா உனக்கு எப்படி அளப்பாங்க? கிறிஸ்தவங்களை கேட்கிறேன். போறாங்க பெரிய பெரிய சபண்டு, ஒரு சபையும் பூரா வேசி.
இயேசு கிறிஸ்துக்கு ஆலயம் கட்டி வச்சதெல்லாம் நம்பி போயிடாதீங்க, அது எல்லாமே வேசித்தனம். அதாவது அங்கே வேற வேற ஆவிதான் இருக்கு, அங்கே ஆண்டவருடைய ஆவிலாம் கிடையாது. காணிக்கை வாங்கி பங்கு கொடுத்தா தானே அங்கே ஆண்டவர் ஆவி இருக்கும். இவன் கடனை மன்னிச்சாரு, இவனை பாவத்தை கழுவுனாருன்னு மட்டும் பாட்டு பாடுவான். இவன் யாரையும் காப்பாற்ற மாட்டான், இவனை காப்பாத்திட்டாரு. எங்க இயேசு நல்லவர், எங்க இயேசு வல்லவருன்னு, இவன் நல்லவனா இருக்க மாட்டான், வல்லவனா இருக்க மாட்டான். ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும்ல. இதா இரக்கமுள்ளவராய் இருப்பதனால நாமளும் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவங்களா இருக்கணும். இரக்கம் என்றால் என்ன? அவர் நமக்காக உயிரையே கொடுத்தார், அதே இரக்கம். இவன் ஒரு 10,000 ரூபா வச்சிருக்கேன், ஒரு 500 ரூபா எடுத்து தர்மம் பண்ணானா இது இரக்கமா? பொண்டாட்டி வீட்டுக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணா, ஒரு 5,000 ரூபா ஏழைக்கு செலவு பண்ணா அது தர்மமா? இப்ப நான் சொல்றேன்ல, தராசை சரி பண்ணும்னா கிடையாதுல்ல. புள்ள வீட்டுக்கு 1 லட்சம் ரூபா செலவு பண்றேன், ஏழைக்கு ஒரு 2,000 ரூபா செலவு பண்றான், அது சரியா? சரிப்பட்டு வராது, சரியும் கிடையாது. இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், நம்ம எப்படி வாழ்றது ஆண்டவர் பிரியமா அப்படின்றத அப்ப நம்ம என்ன செய்யறோம், பயிற்சி எடுக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடுறது, பிள்ளை மேல பிரியமா இருந்தா பிள்ளையை சுமந்து ஓட முடியுமா? உலகத்துல இப்படி வாழ்ன, அப்படி வாழ்ன, நான் இப்படி வாழ்ந்து அப்படி ஆயிருன்னு எதிர்காலத்துல அந்த வருஷத்துக்குள்ள இப்படி இருக்கணும்னு கற்பமா இருந்தா ஓட முடியுமா? 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதை இப்ப நினைச்சு கற்பமா இருந்தா ஓட முடியுமா? அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். இவன் சத்தியத்தை போதிக்கிறான், நீ நல்லா இருப்ப, நீ உன் குடும்பம் நல்லா இருக்க, இந்த புது வருடத்திலே அதான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முதல்ல அந்த ஊழியக்காரனுக்கு அவர் ஆலோசனை கொடுத்தா அவன் ஒழுங்கா காணிக்க பெட்டியை வந்து பொதுவாக்கிறணும், அப்படித்தானே? இவன் காணிக்கப்பட்டவே பொதுவாக்காம இவன் இவனுக்கு ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னா இவனுக்கு யாரு ஆலோசனை கொடுக்கறது? காணிக்க அவன்ல தின்றான். என் கண்ணை உண்மையில் வைத்து அப்படின்னா நம்மளாம் தப்பிக்க முடியுமா? அவர் கண்ணை நம்ம மேல வச்சுட்டாரு, உங்க வாழ்க்கையே முடிஞ்சு. அவருக்காகத்தான் வாழ வேண்டிய கட்டாயமாயிரன் நாளன் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா நாம் நீ தேடும் நிம்மதி ஏசி தருகிறான்னு பாட்டு போடுவான்ல, அவர் சொல்றாரு, நீ நிம்மதியா இருக்கணும்னா உனக்கு உண்டான வெளியில் பிச்சை விடு, நீ நிம்மதியா வாழணும்னா உனக்கு உள்ளதை வித்து தர்மம் ஜெயிச்சு. இதுதானே சொல்றாரு, இதை அங்க செஞ்சிருக்கேன், நிம்மதி வந்துடுறேன். ஆனா கிறிஸ்தவன் செய்வானா? அவன் பூமிக்கு பாக்குறான், பொண்டாட்டி வழியோட வாழ்றதே நிம்மதினு நினைக்கிறேன். ஆனா நிம்மதியான வாழ்க்கை, செத்த பின்னாடி நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படின்றதான் பாயிண்ட். செத்த பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு மக்களே, கேட்டுக்கங்க தேவ அக்னி சேவை மக்களே, செத்த பின்னாடிதான் வாழ்க்கைய. இதெல்லாம் சும்மா, இது 40 வருஷம் 50 வருஷம் இந்த மாம்சம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு 50, 60, 70 அப்படித்தான். உள்ள ஒரு ஆத்துமாண்டு ஒண்ணு இருக்கு, அது கோடி கோடி வருஷம் அது உயிராவே இருக்கும். நம்ம தான தர்மம் பண்ணியிருந்தா அந்த ஆத்மா பிழைக்கும், தான தர்மம் பண்ணாம வாழ்ந்திருந்தோம்னா அந்த ஆத்மா என்ன செய்ய, நரகத்துல கிடக்கும், நரக அக்கினியில வேகும். அதான் சொல்றாரு, அவரு கடனை மன்னிக்கிறாரு, ஆனா இவன் என்ன செய்யல, அடுத்தவன் கடனை இவங்கிட்ட கடை மட்டவனா மன்னிக்கல. யாரை எதிர்த்து எதிரிய பார்த்து என்ன கிடைக்க போகுது? ஒரு எதிரிய சம்பாதிக்க நிம்மதி போயிடும், உண்மையா இல்லையா? ஒரு எதிரியை சம்பாதிச்சோம்னா உலக வாழ்க்கையில ராத்திரி தூங்க முடியாது,
இவன் இப்ப நம்மளை கேள்வி கேட்டானே, இவன் நம்மளை அப்படி வார்த்தையை கேட்டானே, நம்மளும் பதிலுக்கு வார்த்தையை கேட்கணுமே. போடா எவனா இருந்தா போங்கடாங்கிட்டு நான் பரலவம் பண்ணும்டா, எவன் பேசுறவன் ஏசுறவன் இன்னும் பேசிட்டு போங்கடா அப்படின்னு நம்ம போங்கல போய்கிட்டே இருக்கணும். 4:30 போனு கொண்டாட்டி ஏதோ 4 கேள்வி கேட்டாவோல கேக் வாங்கி வந்ததுக்கு, கேக் வாங்க காசு எது, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எத்தனை பேருக்கு வாங்கி வந்திருக்கீங்க, போய் கொடுத்தா எவ்வளவு நேரம் பேசுவீங்க, அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அங்க போய் நீ கொடுக்க கூடாது, நான் போய் கொடுத்துக்கிறேன், நீ எத்தனை நேரம் தான் கயிறை போட்டு கட்டி வைப்ப. இந்த நல்ல மனுஷனா இருக்கா அப்படின்னு வச்சுங்க, வெறி வெறுமா வராதான். காலையில 4:30 நான் சொல்லிட்டு, தம்பி பிரிஞ்சு போனா பிரிஞ்சு ஓட்டும்யா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், தாராளமா போ, வாசல் திறந்தே இருக்கு, வேணும்னா கார் பிடிச்சி கூட அனுப்பி விடுறேன், ஒரு சனியை சொலை தொலைஞ்சு போட்டு. இங்க எல்லாரும் அண்ணன் வீட்டுல வரல போல, அதே அண்ணன் பயங்கரமா பேசுறாரா, இல்ல அந்த பயலுக்கு 4:30 பேசும்போது நான் பேசும்போது பக்கத்துல தானே இருக்கணும் எல்லாரும், நான் தான் சொல்றேன்ல, ஏய் சட்டிவானை அடிக்கிற தூய் போட்டு ரெண்டு எத்தி எத்தி விட்டுற வேண்டியதானே, சட்டியை உடைச்சு உனத்தான் நஷ்டம், கண்ணாடி உடைச்சு உனத்தான் நஷ்டம், கொண்டாட்டி அடிச்சா கையால் அடிச்சு ஒடிஞ்சு போனா யாருக்கு நஷ்டம், அண்ணன் இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு. ஆமா, அதாவது பரீட்சை வந்துருச்சு அந்த பயலுக்கு வந்து, என்ன ஆயிடுச்சு, பரீட்சை வந்துருச்சு, குவஸ்டின் பேப்பர் அப்படித்தான் இருக்கும். அதான் சொன்னேன், ஏய் உனக்கு பரீட்சை வந்துருச்சு, உன் பொண்டாட்டி தான் குவஸ்டின் பேப்பரு, பரீட்சை எழுத பாரியா, நீ வரல பண்ட பாத்திரத்தை உடச்சுக்கிறீங்கன்னா நீ பரீட்சை எழுத லாய்க்கு இல்ல, அதை வெளியேற்றி விட்டீனால என்னது, பொண்டாட்டி அடிச்சு பத்தி விட்டாலும் நீ பரீட்சை எழுத முடியாது, அப்படித்தானே, தானா போயிட்டா அவனை கொஸ்டின் பேப்பரும் மிச்சம். இப்ப எல்லாரும் கொரோனாவில் வந்து தானாவே பாஸ் ஆகிட்டாங்கல்ல, பரீட்சை எழுதாமே பாஸ் ஆகிட்டாங்கல்லப்ப, அது மாதிரி நீ அடுத்த கட்டத்துக்கு போயிட்ட, உனக்கு எதிரியே இல்லையில பாஸ். இப்ப மல்யுத்த சண்டையில ஒருத்தன் வரல, இப்போ புருணோ சண்டைக்கு போறேன், ஒருத்தன் இப்ப ஹரியானாவில இருந்து ஒருத்தன் வரல, தமிழ்நாட்டுக்கு ஹரியானாவுக்கு சண்டை வருது, அப்ப ஹரியானா பிளேயர் வரல, அப்போ புருணோ வந்து சாம்பியன், சண்டை போடாமவே அப்படித்தானே. அது மாதிரி அவங்கிட்ட சொன்னேன், தானா போயிட்டா ரொம்ப சந்தோஷம், நீ சாம்பியன், அடுத்ததுக்கு போ, ஜெயிச்சிட்ட, தகுதி சுற்று கூடுது, அடுத்த சுத்துக்கு முன்னேறிட்ட. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை பிடிக்கல மனுஷங்களுக்கு, ஒரு ஆளுக்கு பிடிக்குது, ஒரு ஆளுக்கு பிடிக்கல, பிடிக்குதா புரியுதா, இந்த சத்தியம் பிடிக்குதா, இல்ல வீட்டுல பால் பால் சட்டி பிடிச்சிருச்சா, ஏன் அது மட்டும் பிடிக்கல, பால் சட்டி பிடிச்சிருச்சுன்னா அது மட்டும் இந்த பாலை தூக்கி வெளியே ஊத்து, அது மாதிரிதான் உன் வாழ்க்கை, உனக்கு புருஷன் பிடிச்சா தூக்கி வெளியேறிய, பொண்டாட்டி பிடிச்சா தூக்கி வெளியேறிய, புள்ள ஊட்டி பிடிச்சா போய் தெருவில் விட்டு, பால் சட்டி பிடிச்சா மட்டும் குப்பையில போய் ஊத்துற, அது மட்டும் சரியா. ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டான், பூனைக்குட்டி அப்புறம் கொண்டு போய் அவங்க அம்மா என்ன பண்ணிருச்சு, ரோட்டில் போய் விட்டு வந்துருச்சு, இப்போ கேட்டேன் உழுவுண்டாளு, நம்ம வீட்டில் இவ்வளவு கோழி குஞ்சு குடிச்சிருக்குல்ல, எல்லா கோழி குஞ்சும் கொண்டு போய் தெருவில் விட்டுவான், பூனைக்குட்டியை மட்டும் விட்டு வந்துட்டேன் அப்படின்றீங்க. அது மாதிரி பால் சட்டி குடிச்சா சோறு குடிச்சா போய் குப்பையில ஓட்டுற, குழம்பு குடிச்சிட்டு அதை சாப்பிட மாட்டேன்ட்டு குப்பையில ஓட்டுற, கொண்டாட்டி குடிச்சா கூட்டு தெருத்துருவா சுத்துற, புருஷன் குடிச்சா என் புருஷனை போல உண்டா, என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் தான் தான், இது குடிச்சா வச்சுக்கிறாங்க, பால் சட்டி குடிச்சா குப்பையில ஊத்துறாங்க, குழம்பு சட்டி குடிச்சா குப்பையில ஊத்துறாங்க,
சோறு சாப்பா சா பிடிச்சிட்டா குப்பையில் ஊட்டுறாங்க. ஆனால் குடும்பத்தில் பிடிச்சிக்கிட்டா ஏழையும் ஊனரையும் ஜப்பானையும் கூடரையும் குப்பையில் ஊட்டுறாங்க. இப்போ தெரியுதா? அப்போ பிடிச்சா அப்போ பிடிச்சா நல்லதா? நல்லது இல்லை. அப்ப குப்பையில தான் எரியணும். ஏன்னா நீ குப்பை ஆகணும். இந்த உலகத்தை குப்பையின் நஷ்டமா எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் எதெல்லாம் லாபம்னு நினைச்சனோ. பவுல் ஐயா சொல்றாரு, நான் இந்த உலகத்துல எதெல்லாம் லாபம் நினைச்சனோ, நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு அதை குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். அப்ப நானே என் பொண்டாட்டி பிள்ளைய குப்பையின் நஷ்டம். அப்ப எது லாபம்? ஏழைகளுக்கும் ஊனருக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்காக வாழ்வதே லாபம். அது ஆத்மார்த்தமான லாபம். ஆத்மா பிழைப்பதற்கான சாப்பாடு அது. தனக்குத்தான் வாழ்வது வந்து இந்த மாம்சம் பிழைக்கும், பிறர்க்காக வாழ்வதனால உள்ளார மனுஷன் ஆத்மா பிழைக்கும். நாளைக்கு அந்த ஆத்மா தான் கோடான கோடி வருஷம் உயிர் பிழைக்க போகுது. சாவே கிடையாது அதுக்கு. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு வந்து சாவே கிடையாது. இந்த மாம்சத்துக்கு சாவு உண்டு. எல்லா மனுஷனும் செத்தான் ஆகணும். எப்ப யாருக்காச்சும் பாட்டேன் பூட்டேன் தாத்தேன் அப்பேன் ஆத்தா நிரந்தரமா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல எங்க பாட்டே இருக்காரு, எங்க தாத்தா என்ன இருக்காரு, எங்க அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க ரஞ்சித் அக்கா கையை உயர்த்துங்க. அங்க பின்னாடி ஒருத்தர் கையை எடுத்துட்டேன், கேட்டாங்க அப்பா அம்மா இருக்காங்க. இழந்தால் இயேசுவை பெற்றுக் கொள்ளலாம். சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, இழக்கிறவன் இயேசுவை பெற்றுக் கொள்கிறான். என்ன இழந்த? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவன் என்ன இழந்துட்டான்? வீட்டை இழந்துட்டானா, நிலத்தை இழந்துட்டானா, பணத்தை இழந்துட்டானா, தன்னையே இழந்துட்டானா? எவனுமே இழக்கலையே. எவனு இழக்க துணியில? அப்ப எவங்கிட்ட இயேசு இல்லை. இப்போ ஒரு சபையில வந்து காணிக்கப்பட்டிய வந்து பொது உடைமை ஆக்கிட்டா இழக்கிறான். பொது உடைமை ஆக்கிட்டானா? சபை என்பது பொது உடைமையா இருக்கா? சபைன்னு என்ன தெரியுமாப்பா? மக்கள் கூட்டம். இதுல ஒரு காணிக்கை விழுதுன்னா மக்களுக்கு தானே சொந்தம். இவன் மட்டும் என்ன ராஜாவா? எங்க காணிக்கப்பட்டில ஒருத்தையும் போய் காசு கட்டுட்டேன் சர்ச்சில் போய். அன்னைக்கு ஒரு கிழவி என்கிட்ட போயிடுச்சு, 80 வயசு இருக்கும். ஐயாண்டு அழுதுச்சு. என்னம்மா அழுகுற? அழுதுக்கு முன்னாடி மேட்ரை சொல்லுமா? எனக்கு இவ்வளவு பணம் கஷ்டமா இருக்கு, சாப்பாட்டுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை. அப்ப நான் சொன்னேன், உன் பாசிட்டிவ் போய் கேளு. கேட்டா கொடுக்க மாட்டாருங்கயா. அப்புறம் என்கிட்ட மட்டும் கேட்குற? நீங்க கொடுப்பீங்கயா? அப்ப தெரியுது, என்னைய பார்த்தா கொடுக்குறாளா தெரியுது, உன் பாசிட்டிவ் பார்த்தா வாங்குறவனா தெரியுது, கொடுக்க மாட்டேன்னு தெரியுது. அப்புறம் அந்த பாசிட்டிவ் மானங்கட வஞ்சேன் பரிச்சை ஓப்பன்ல. நானு அந்த அந்த பொம்பளையாளு லேசா வச்சேன். எதுக்கு பாவம், அவரை போய் வைறீங்கன்னு அவ்வளவுதான், 10 பைசா கொடுக்க மாட்டேன். ஏன் கெட்டவனை வஞ்சா எதுக்கு வலிக்குது? இப்போ மோன்சிலாசரை சொல்கிறேன், அவன் கெட்டவன், காணிக்க பொது உடைமை ஆக்கல, அதனால வைகிறேன். அவனை திட்டா நிறைய பேருக்கு, அவர் நல்ல வேர் சர்வ வல்ல வேர்ன்றான் மோன்சிலாசரை சார். ஏசுவா சொல்ல மாட்டேன். ஏன் உன் மோன்சிலாசரஸ் பொது உடைமை ஆக்கிட்டேன்? எங்க சொல்லு, எங்க போ பாசிட்டிவ்க்கு 1 கோடி ரூபா சேர்த்து இருக்கு, சொத்து இருக்கு, அவனை பொது உடைய மேக்க சொல்லு. இந்த எங்கனக்குள்ள ஒருத்தர் வச்சிருக்கான் தீமே தேய். இப்ப அவன் சொன்ன ஒருத்தன தீமே தேய், அதாவது பைபிள் இருக்கிற தீமே தேய் வந்து உழைச்சி சாப்பிட்டவர். யாருக்கு அவர் பாரமா இருந்ததில்லை? காணிக்கை என்ன செஞ்சாரு? உழைச்சி சாப்பிட்டு கூட இருக்கிறவங்களுக்கு காணிக்கை பகிர்ந்து கொடுத்தவர் தீமே தேய். இந்த தீமே தேய் எப்படிப்பட்ட வேண்டாம்,
இருக்கிற காணிக்கையெல்லாம் வாங்கி மகளுக்கு 500 பாக்ஸ் நாம கொடுத்தேன். இதாருக்கு அங்கே உள்ள தாண்டோன்னு ஒரு சர்ச்சைக்கு சின்ன வச்சு மாவரையில யார் அதை பார்த்து கூப்பிட்டுருவீங்களா? இல்லை கூப்பிட்டவங்க யார் அங்கே இருக்கீங்களா? எப்படிப்பா கும்பிட்டவர்கள் யாருக்கும் ஒருவராவது இருந்தால் கைகளை உயர்த்த முடியாத பரிசு பெற்று திருப்பிய 500 ரூபாய் பரிசு அந்த சட்டியை முடிச்சவைய சர்ச்சில் பார்த்து யாராச்சும் கும்பிட்டுருக்கீங்களா? பெரியவர்களே தாய்மார்களே அவர் சனியை ஜடம் போட்டவைய யாரு தீமே தேய் இதா இருக்கா என்ன போனீங்கன்னா ஒன்று இருக்கான் வருவேன் சப்பாரி போட்டு வருவேன் தீர்க்க தரிசிட்டு இருக்காங்க கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அந்த அந்த சர்ச்சு பக்கத்துல காலனி வீடு இருக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க வறுமையில இருக்கவங்க வறுமையில இருக்கிற மக்களின் வறுமையை நீ தாங்கினால் அல்லவா நீ வறுமைக்கு செல்வாய் அடுத்தவே வறுமையை நீ தாங்கினாதான் வறுமையில் பிரவேசிக்க முடியும் அடுத்த மனுஷன் வறுமையை பார்த்துட்டு நீ எரும்ப மாதிரி போனீங்கன்னா நீ எப்படி மறுமையில பிரவேசிக்க முடியும் அடுத்தவங்களுடைய மறுமைக்கு உதவ வேண்டும் ஆனா நான் உங்க சொல்லிட்டேன் சத்தியத்துல ஆர்வம் வந்தாத்த நான் அதிகமா செலவு இப்ப சாமி முருகன் அவர் ஓய்வுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணேன்னா ஒரு மனுஷன் கூலியாக்காரர் இருந்து இந்த சத்தியத்தை நேசிக்கிறான் அது அவருக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் இருக்கிறான்றது அவர் கடன் கொடுக்கிறது அவர் கையில் இருக்கு நான் வந்து ஒருத்தர் வந்து நல்லா சத்தியத்துல வளர்ற மாதிரி ஆயிடுச்சுட்டா வளர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் கணக்கெல்லாம் பார்ப்பேன் நிறைய உதவி செய்து இன்னும் ஒய்ஃப் இறந்து இருக்கு அவன் ஒய்ஃப் இறந்துருந்தா இவருக்கு அந்த தவிர இருக்கிறார் அந்த வீடு அந்த இடம் அந்த இடத்துல 1 பைசா கொடுக்க மாட்டேன் அவன் பிரச்சனை ஏன் அவங்கள உயிரோட காப்பாத்திருக்கோம்னா இப்ப பங்கு கொடுத்தான் என்ன இப்ப அவன் இறந்து போயிட்டா அவன் பங்கு கொடுக்க மாட்டான் இப்ப அவன் உயிரோட இருக்கிறதுனால அதுல அவன் அம்மா பேருக்கு இருக்கு இவருடைய ஒய்ஃபுடைய அம்மா பேருக்கு இருந்தாலும் அவன் செஞ்சுதான் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது பஞ்சாயத்து போனா எவனா இருந்தாலும் தூக்கி கொடுக்க 4 வச்சு எத்தி புரிய முடியும் காசை இன்னைக்கு வந்து ஸ்டாண்டி வீட்டுக்கிட்ட வந்து உட்காந்தானே பெரிய வெண்ணையாவே சேரோட ஒற்றையா ஏத்து தூக்கிகள் 100 அடிக்கு ஓடி விழுந்து சேர்க்கல் சாகணும்டா நீயே தாட்டிமா உனக்கு இங்க இருந்து வர லேட் ஆகும் நினைக்கிறேன் தேவடி அவத்த திருமகன் பிளைட்ல ஏறி வந்துடும் அப்படியே மதுரையில் ஏறுனா என்ன அது 3/4 மணி நேரமா நீ உட்காரங்களையும் வந்துடுவான் சொத்து யாருக்கு இருக்கா பகிர்ந்து கொடுத்துட்டு போ அவ்வளவுதானே பொம்பளை பிள்ளைகள் சொத்து இருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு போ இல்லாட்டி அதுக்குரிய காசை மரியாதையை கொடுத்துட்டு போ அவ்வளவுதான் அதுக்கு மேல இல்லைன்னு சொன்னா உன்னை தெருத்தருவா விட்டு அடிப்பான் நியாயம் அநியாயம்லாம் தட்டி கேட்டு ஒரு மனுஷனே ஒருத்தன் கொல்ல போறேன்னா அவனை காப்பாத்தலாம் ஒரு அநியாயம் செய்யறான்னா அந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் அதான் பாவத்துக்கு எதிர்த்து நிக்கிறது கூட பிறந்தவனுக்கு சொத்து இல்லைன்னு சொல்றது பாவம் அதை கேட்கலாம் ஏன்டா நீ சரியா பந்து விடுறா பின்னாடா வெளியே போக சொல்ற ஆறா நீயே அப்படின்னு கேக்குறதுல தப்பே கிடையாது சரி அவரது இருக்கட்டேன் இப்ப நான் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட அதிகமா உதவி எதிர்பார்த்துட்டா 2 பேர் 3 பேரை பேச விடுவேன் அவங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் என்னப்பா இப்போ மணிகண்டனை எதுக்கு போடான்ட்டேன் மாசு இல்லாத சுத்தமான பக்தி எதுன்னா சொல்ல தெரியல ஏன்னா எருமாடு மேய்க்கவங்க வந்தேன் உதவி செய்கிறேன் உதவி செஞ்சா ஒரு பக்தியில் என்ன பக்தி இவ்வளோ நாள் சத்தியம் கேட்குறேடா இதுக்கு என்னடான்டா சொல்லணும்ல எதுக்கு இவ்வளோ பாடுபட்டு நான் பேசுகிறேன் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறேன் இந்த சத்தியத்துக்கு நிலச்சினுன்றது நிலச்சி நிற்கலன்னு விளங்கவே முடியாது
இந்த பணம் பேசும். சொல்றாங்க இல்ல பணம் பத்து செய்யுன்றது மாதிரி இங்க வந்து என்ன இருக்க பணம் பேசும். அதனால இப்ப அந்த ஒன்னு இப்ப வந்து புது வருஷம் பிறந்திருக்கு இல்லைன்னு சொல்லல. இந்த புது வருஷத்துல இருந்தாச்சு என் பொழப்பு நல்லா இருக்குன்னு நினைக்கணும்னு நினைச்சு இங்க வந்து உட்காராத. இந்த புது வருஷத்துல இருந்து நான் மறுபடியும் பிறந்து ஆண்டவர் பிரியமான மனுஷனா வாழ்ந்துருவேன், ஆண்டவர் பிரியமா நடந்துருவேன் அப்படின்னு வேணும்னு வந்து உட்காருங்க. இந்த புது வருஷத்துல இருந்து கோபத்தை விடுறேன், எரிச்சலை விடுறேன், பெருமையை விடுறேன், பணாசையை விடுறேன், தந்தால் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு அந்த கோபத்தை விடுறேன், எதிரிய மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கலாம். புது வருஷத்துல கடை பிரச்சனை சரியாயிரும், தது சரியாயிரும், ஆண்டவர் இதை செஞ்சிட அதெல்லாம் வேஸ்ட், அதை அப்படி யோசிக்க கூடாது. நம்ம முதல்ல திருந்தி ஆகணும், நம்ம செஞ்ச தவறுக்கு மன வருந்தி ஆகணும். மனம் திருந்தணும், பழைய பாவத்துக்கு மனம் வருந்தணும். ஏன்னா பாவம் செஞ்சப்ப அவரை சிலுவையில் அடிச்சிருக்கான், அதான உண்மை. யாரா இருந்தாலும் அவரை சிலுவையில் அடிக்காத ஆள் யாரும் கிடையாது. எந்த மனுஷனா இருந்தாலும் அவரை சிலுவையில் அடிச்சுதான். அப்ப நான் பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும்னா, நான் கடவுளவே சிலுவையில் அடிச்சுவேன், எனக்காக பாடுபட்டவரை குலவ பண்ணுவேன், நன்றி கேட்டன ஆகியே அப்படித்தான் நினைக்கணும், அப்படித்தான் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் என்ன மன்னிங்க, என்ன அது வார்த்தை? இப்ப நீ சிலுவையில் அடிச்சிருக்கல, அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்? இல்ல அவமதிச்சிருக்க, அதாவது பாவத்தின் பிரச்சனை எந்த அளவுக்குன்னு பார்த்தா அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒரு சாதாரண கோபம் இருக்கு, இன்னும் கோபத்துல உச்சகட்டமா போய் நாசமா நீசம் அடைஞ்சுவோன்னு சொல்ற கோபமும் இருக்குல்ல, கோபத்துல தானே சாபம் போடுறோம். அப்ப அந்த சாபத்துக்கு சாபம் வந்துருச்சுன்னா என்ன செய்யுது? அப்ப அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்ன்ற தன்மையா கேட்கணும். அதனால இந்த புது வருடத்துல புது மனுஷன் ஆகுறேன், மறுபிறப்புல வாழ்றேன். பழைய மனுஷனா அந்த ஆண்டுல இருந்து வாழ மாட்டேன், பழைய மனுஷன் செத்துட்டேன், புது மனுஷனா பிழைக்கிறேன். அது இயேசு பிரியமான வாழ்க்கை வாழ்வேன், தயவா இருக்கேன், இருப்பேன், இரக்கமா இருப்பேன், அன்பா இருப்பேன், பொறுமையா இருப்பேன், பழைய மாதிரி டீல் பண்ண மாட்டேன். இப்ப பழைய வாழ்க்கையில கோபம் வந்தா ஒருத்தன் அடிச்சு போடுறான், இனிமேல் அடிக்க மாட்டேன். மனம் திரும்புறதுக்கு ஏத்த என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். அதான் இயேசுக்கு சொல்றாரு, கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டாக்கின்லே, நல்ல கனி கொடுக்காதவே நரக கனி தான், கனி கொடுக்கணும்ல. அதனால கவனமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. முதல்ல மலைவாழ் மக்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் போய் உட்காந்து சாப்பிடுங்க, மற்ற சபையார் அப்புறம் போய் என்ன செய்வோம், சாப்பிட்டுக்கலாம். சரிப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Bye.